தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், நமது சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் மூலிமா குவைத்தில் என்ன நடக்கிறன்ற செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்பொழுது இன்று குவைத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை பார்க்கலாம். குவைத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு விகிதம் இன்று சிறிய அளவில் உயர்ந்துள்ளது. தினசரி கொரோனா பாதிப்பு இரு தினங்களுக்கு முன்பு 168 இருந்த நிலையில் நேற்று 186 இன்றைய தினம் அது 189 பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒருவருக்கு மட்டுமே கோவிட் காரணமாக புதிதாக உயிரிழந்துள்ளார். ஐசியூவில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை 89 தொடர்கிறது. நேற்று நிலவரம் அதே நிலவரம். அதே நேரம் தற்போது நோய் தொற்று பாதிப்புள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை 2577 குறைந்துள்ளது. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இன்று திங்கட்கிழமை பொது விடுமுறையாக இருக்கும் என்று அறிக்கை வெளியாகியுள்ளது. அதேபோல் நாட்டில் உள்ள அப்பாசியா, ஃபாயில் மற்றும் ஷர்க் பகுதியில் உள்ள இந்திய தூதரகம் கிளை சேவையும் இந்திய தூதரகம் கிளை சேவை மைய அலுவலகங்களும் பொது விடுமுறையாக இருக்கும் என்று நேற்று 29/8/2021 ஞாயிற்றுக்கிழமை மாலையில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தூதரகத்தின் அவசரகால உதவிகள் சம்பந்தப்பட்ட சேவை பிரிவு இன்று வழக்கம்போல் இயங்கும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே குவைத் இந்திய தூதரகம் சம்பந்தப்பட்ட பாஸ்போர்ட் புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பெறுவதற்காக திட்டமிட்டுள்ள இந்தியர்கள் மற்றொரு நாள் இந்திய தூதரகத்துக்கு செல்வது உகந்ததாக இருக்கும் என்று அறிக்கை வெளியாகியுள்ளது. குவைத் திரும்புவதற்காக இருவழி பயண சீட்டு முன்பதிவு செய்திருந்த நிலையில் தாயகம் சென்று வெளிநாட்டுத் தொழிலாளி ஒருவர் திரும்புவதற்கான தேதியில் விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பயணி குவைத் திரும்பிய பிறகு தனக்கு நஷ்டஈடு வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு பாதிக்கப்பட்ட பயணிக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 2.4 லட்சம் அதாவது 1000 தினார்கள் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று பிரபல வணிக விமான நிறுவனத்திற்கு குவைத் முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் எகிப்து நாட்டவர் என்பதும் எகிப்திலிருந்து குவைத் திரும்புவதற்காக விமானத்தில் டிக்கெட்டு முன்பதிவு செய்த பிறகு விமான நிறுவனம் அந்த விமான சேவையை திடீரென்று ரத்து செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் இந்த முடிவை எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் உள்ள முத்லா பகுதியை மையமாக கொண்டு 7வது கவர்னரேட் உருவாக்க அரசு திட்டத்தை தயாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அல் முஸ்லா என்ற பெயரில் 7வது கவர்னரேட் உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய அளவிலான குடியிருப்பு பகுதியில் உள்ள முஸ்லாம் மற்றும் வடக்கு பகுதிகளை இணைத்து இதை உருவாக்குவதற்காக திட்டத்தை அரசு தயாரிக்கிறது. இது தொடர்பான தகவலை உள்ளூர் தினசரி நாளிதழ் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக இப்பணி மேற்கொள்ளப்படுகிறது எனவும் தற்போதைய கவர்னரேட்டில் ஏற்படுகின்ற நெரிசலை குறைக்கவும் மேலும் நாட்டில் கூடுதல் வணிக முதலீட்டை கொண்டு வரவும் இது உதவும் என்று நம்பப்படுகிறது. தற்போது நாட்டில் 6 கவர்னர்கள் உள்ளன. அவை கேபிட்டல் கவர்னரேட், அகமதி கவர்னரேட், முபாரக் ஹால் கபீர் கவர்னரேட், ஃபரோனியா கவர்னரேட் மற்றும் ஜகரா கவர்னரேட் ஆகியவை ஆகும். மேலும் புதிதாக உருவாக்க திட்டமிட்டுள்ள பகுதியில் முஸ்லா உள்ளிட்ட இடங்கள் இப்பொழுது ஜகரா கவர்னரேட்டில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சர்வதேச விமானங்களுக்கான தடை செப்டம்பர் 30 வரையில் நீட்டிக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக இந்தியாவில் சர்வதேச விமானங்களுக்கான தடை தொடர்பான உத்தரவு கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த ஜூலை மாதம் இறுதியில் ஆகஸ்ட் 31, 2021 வரையில் தடை நீட்டிப்பதாக இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் உலகம் நாடுகளில் பல இடங்களிலும் தற்போது கொரோனா பரவல் கட்டுக்குள் வராத நிலையில் இந்தியாவில் இருந்து சாதாரணமாக இயக்கப்படும் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வருகின்ற சர்வதேச விமானங்களுக்கான தடை செப்டம்பர் 30, 2021 நள்ளிரவு வரையில் மீண்டும் நீட்டிப்பதாக டிஜிசிஏ நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் மீட்பு நடவடிக்கை உள்ளிட்ட அவசரகால அனுமதி அடிப்படையில் இயக்கப்படும் விமானங்களுக்கு ஏர் பபுள் ஒப்பந்தப்படி வளைகுடா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வர அனுமதி வழங்கப்பட்டுள்ள விமானங்கள் மற்றும் சரக்கு விமானங்கள் ஆகியவற்றின் சேவைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் எனவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கொரோனா பரவல் காரணமாக இந்தியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உள்ளூர் விமான சேவைகளுக்கு கடந்த டிசம்பர் முதல் கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயக்க அனுமதி வழங்கப்பட்டது. அதேபோல் 2 டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட இந்தியர்கள் உள்ளூர் விமானங்களில் பயணம் மேற்கொள்ளலாம். அதேபோல் 2 டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட இந்தியர்கள் உள்ளூர் விமானங்களில் பயணம் மேற்கொள்ளும் நேரத்தில் கொரோனா தொடர்பான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றால்
PCR பரிசோதனை சான்றிதழ் தேவையில்லை என்றும் இரு தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் தொற்று நோயால் சூழ்நிலையில் தொடர்ந்து 4வது மாதமாக முன்னேற்றம் அடைந்து வரும் நிலையில் அக்டோபர் மாதம் தொடங்கிய பல நடவடிக்கைகளுக்கு குவைத் விரைவில் அதன் கதவை திறக்கும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. குவைத்தில் அடையாளம் தெரியாத 40 வயதான குவைத்திய காவல்துறையினர்கள் கைது செய்தனர். தனியாக நடந்து செல்வர்களுடன் கொள்ளையடித்ததற்காக பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணைக்காக கைது செய்துள்ளதாகவும் அல்ட்ராய் நாளிதழ் தெரிவித்துள்ளது. அந்த நபரின் வாகனத்தில் நம்பர் பிளேட்டுகள் இல்லாததால் போலீசார் சந்தித்தனர் மற்றும் அவரை பிடிக்க சென்றபோது அவர் தப்பிக்க முயன்றார். காவல்துறை பயன்படுத்திய நீல நிற உடைகள் இருந்தது. கைவிலக்கு மற்றும் உரிமை பெறாத கைத்துப்பாக்கியும் கண்டனர். ஆரம்ப விசாரணையின் போது அவர் துப்பறிய நபர்களைப் போல ஆள்மாறாட்டம் செய்ததையும் வெளிநாட்டவர்களை துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்ததையும் ஒப்புக்கொண்டார். குவைத்தில் நேற்று மனித வளத்திற்கான பொது ஆணையத்தில் உள்ள தொழிலாளர் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தேசிய மையத்தின் தலைவர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது முட்லாவ் பகுதியில் 23 பேர்கள் விதிமீறி வேலை செய்ததாக தெரிய வந்துள்ளது. அவர்களை எச்சரித்து நோட்டீஸ் கொடுத்து அனுப்பியுள்ளனர். வெப்பநிலை காரணமாக பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்த பகுதிகளில் தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது. இது குவைத்து மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது என்பதையும் குறிக்கிறது. மேலும் அடுத்த ஆய்வில் அவர்கள் சிக்கினால் கண்டிப்பாக தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய தினார் மதிப்பு. இன்றைய ஒரு தினார் 242.71 ரூபாய். இலங்கையோட மதிப்பு 728.33 ரூபாய். இன்றைய 1 கிராம் தங்கத்தின் விலை 17 தினார் 59 ஃபில்ஸ். இதுபோல் குவைத்தில் நடக்கும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை தெரிந்து கொள்ள நமது NPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சகோதர சகோதரிகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்